ஹலோ மைடிய கிரிக்கெட் ஃபார் இவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் நம்ம பெருசாகவே பேசப்பட்ட ஒரு பேர் தான் வந்து பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட ஓடிஐ ரிட்டையர்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம், அதை மறுக்கவும் முடியாது. ஓகே, ஆனால் அவரோட ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒன்று அவர் சொன்னார். என்னென்னா, என்னால் மூணு ஃபார்மேட்லேயும் விளையாட முடியல, கண்டினியூஸாக எனக்கு சீரீஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, நான் எதுலையாவது ஒன் ஆர் டூல தான் ஃபோகஸ் பண்ண முடியும், இது இல்லாமல் எனக்கு டோர்னமெண்ட்ஸ் நிறையா இருக்கு, என்னால் ஓடிஐ மாதிரி இதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விளையாட முடியுமான்னு தெரில, அதனால நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறேன், என்னோட அப்பியரன்ஸ் டெஸ்ட் அண்ட் டி ட்வெண்ட்டியில் கண்டிப்பாக இருக்கும்ட்டு அவர் ஒரு கதை சொல்லிட்டு தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக என்ன தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசளவில் பாதிச்சிருந்தாலும் என்னைய, இன்னொரு ஒரு விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக இதானுச்சு. என்னென்னா, அவரோட அவைலபிலிட்டி இனிமேல் நிறையா இருக்கும், ஏன்னா டி ட்வெண்ட்டி டெஸ்ட் தான் விளையாடுறதுங்கிறதுனால அவரோட அவைலபிலிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று வந்து தி மோஸ்ட் டேஞ்சரஸாக மாறிடுவார் அவர். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டை ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணணும், டி ட்வெண்ட்டியை ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஓகே, இந்த டெஸ்ட் அப்ரோச் இருக்குல்ல, இதுதான் கொஞ்சம் கஷ்டம். டி ட்வெண்ட்டி அப்ரோச் வந்து அவரோட நேச்சர், அவர் வந்து எப்படி விளையாடுவாரோ அப்படி விளையாண்டாலே போதும். அதனால வந்து இதுக்கப்புறம் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயராக அவர் மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அவர் அப்படி தான் ப்ரோ அப்படின்னீங்கன்னா டெஃபினெட்லி அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அவர் அப்படி தான். ஓகே, ஏன்னா டெஸ்ட்டே அந்த மனுஷன் அப்படி தான் விளையாடுவான், அது வேறு விஷயம். ஸோ இப்போ என்ன மெயின் மேட்டர் அப்படின்னா, ஸ்டோக்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கான்ட்ராக்டில் வந்து இருந்தார், பட் லாஸ்ட் இயர் அவரோட அவைலபிலிட்டி ஐபிஎல்ல மிஸ் ஆனதுனால அவரை வந்து யாருமே எடுக்கலை. இந்த வருஷம் அவர் கண்டிப்பாக வருவார், அதை வந்து அவர் கன்ஃபார்மும் பண்ணிட்டார். நாட் ஓன்லி ஐபிஎல், அவர் கான்ட்ராக்ட் பண்ணப்படுகிற எல்லாத்துக்குமே அவர் வந்து போயிடுவார் இனிமேல். ஏன்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த டைம் லைன் வந்து அவருக்கு ரொம்ப நிறையா இருக்க போதுங்கிறதுனால போகிறாரு. அதில் ஐபிஎல் பக்கம் வர்றப்போ அவரை யார் எடுப்பாங்கங்கிறது வந்து ஒன்று இருக்குது. இந்த வருஷம் நம்ம ரொம்ப நல்லா யாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம், மெகா ஆக்ஷன் கிடையாது, மினி ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ மினி ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு முடியக்கூடிய ஒரு விஷயம், அண்ட் நிறையா பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க டீம். ஓகே, ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு எந்தெந்த ஸ்லாட்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கோ அந்தந்த ஸ்லாட்டை வந்து நிரப்புவாங்க. பட் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பெரிய தலை உள்ளே வர்றப்போ எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் 18 கோடிக்கு அசால்ட்டாக போவார். ஓகே, ஸோ அப்படி போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். நீங்கள் 18 கோடியோட ஒரு டீம் உள்ளே வரணும் அப்படின்னா எவ்வளோ பேரை ரிலீஸ் பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அதர் எல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருக்க ஒரு பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பாசிபிள்ஸ் தான் வந்து நீங்கள் பென் ஸ்டோக்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வந்து இருக்குது. ஓகே, இப்போ கம்மிங் டு தி சிஎஸ்கே, சிஎஸ்கே ரீசன்ட் டைம்ஸில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா ரவீந்திர ஜடேஜாவோட இஷ்யூ தான். எல்லாருமே சொல்கிறத பற்றி, நிறையா பேர் வெப்சைட்ஸில் பேசுகிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுது. ஏன் ஜடேஜா பண்ணுறதை வச்சே ஒன்று தெரியுது, ஜடேஜா அடுத்த வருஷம் சிஎஸ்கேயில் இருக்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு மாதிரி தான். குதிரைக்கு வந்து எப்போயாவது அந்த கொம்பெலாம் பெருசாக வெளியில் வருமா, அது மாதிரி வந்து எப்போயாவது நடக்க போகிற விஷயமாக தான் அது வந்து இருக்க போகுதுங்கிறது டெஃபினெட்லி தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியில் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அவர் வெளில போகிறாரு அப்படின்னா அவர் தான் சிஎஸ்கேயோட ஹையஸ்ட் பிட் அமௌண்ட்டில் இருக்கார், 16 கோடி வச்சுருக்காரு மனுஷன். அவர் வெளியில் போகிறாரு அப்படின்னா 16 கோடி சிஎஸ்கேக்கு ஃப்ரீ ஆகும். ஆல்ரெடி ஒரு 2.5 கோடி அவங்கள்ட்ட இருக்குது, ஒரு 18 கோடி வந்து இருக்குது. இதுக்கு இடையில வந்து இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே வைங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து ஜார்டனை கழட்டி விடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு சில ஃபாரின் ஸ்லாட்ஸும் வெளியில் போகும். ஏன்னா ஜார்டனு, ஆடம் மில்னே, பிரிட்டோரியஸ் இந்த கைகளில் ஏதாவது 2 கை கலண்டுறோம். அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ்லேயே ஒரு சில இது வந்து இருக்க தான் போகுது. ஸோ டீமை மறுபடியும் கொஞ்சம் அப்படி ஒரு பேக்கப் பண்ணணும்ட்டு யோசிப்பாங்க. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 20-22 கோடி ஃப்ரீ ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் ஆப்வியஸ்லி வந்து இருக்குது. நீங்கள் ஒரு 20-22 கோடியோட மெகா ஆக்ஷனுக்கே வந்தீங்கனாலுமே சம பிளேயர்ஸை தூக்கலாம். மினி ஆக்ஷன் உள்ளே வர்றப்போ கரெக்டாக ஒரு பிளேயரை கட்டங்கட்டி அடித்தாங்க அப்படின்னா அந்த டீமையே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பிளேயர்ஸில் வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ணக்கூடியது வந்து ஸ்டோக்ஸாக இருக்கிறதுக்கு, அதுவும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு கன்ஃபார்ம் ஒரு பக்காவான 100லாம் இல்லை, கூட ஒரு 0 போட்டு 1000% ரீப்ளேஸ்மெண்ட் பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு ஃபார் ரவீந்திர ஜடேஜா இஸ் கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் தான். ரெண்டு பேரும் சிமிலாரிட்டிஸ் தான் இருப்பாங்க. என்ன, இவர் ஸ்பின் போடுவார், அவர் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போடுவார், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவுமே வந்து சேஞ்சஸே கிடையாது. அந்தளவுக்கு சிமிலாரிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேருமே. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸாக இருக்கிறதுனால ஒரு பென் ஸ்டோக்ஸுக்கு சிஎஸ்கே ட்ரை பண்ணுறதுக்கு, இஃப் ரவீந்திர ஜடேஜா இன்கேஸ் இல்லை அப்படின்னா நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 20-22 கோடியோடு நீங்கள் உள்ளே வந்து கண்டிப்பாக 20 கோடி வரைக்கும் நான் பிட் பண்ணுவேன்ட்டு இறங்கினாங்கன்னா 20 கோடிக்கெலாம் எந்த டீமும் பென் ஸ்டோக்ஸ்
ஸ்டோக்ஸுக்கு டச் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி செட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன தான் போன ஐபிஎல் தோற்றுருந்தாலும் அவங்க பயங்கரமான செட்டு. ஃபஸ்ட்டு 6 பேர் வந்து ருத்ரதாண்டவம் தான், இதுக்கப்புறம் ஸோ எல்லா டீமுமே செட் ஆகிருக்காங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பென் ஸ்டோக்குக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி எடுக்கலாம். அட் த சேம் டைம் நான் மறுபடியும் சொல்கிறது தான், ரவீந்திர ஜடேஜாவுக்கும் பயங்கர பிட்டிங் நடக்க போகுது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக செயலாவார். அவர் எந்த டீமுக்கு போவார்லாம் எனக்கு தெரியல, அவர் எதுக்கு வேணாலும் போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் ரவீந்திர ஜடேஜா வெளியில் வந்துட்டார்னு தெரிஞ்சிட்டுச்சுன்னா அவரை பிக்கப் பண்ணுறதுக்காகவே நிறையா டீம் அந்த அளவுக்கு பர்ஸ் அமௌண்ட்டோட உள்ளே வருவாங்க, அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ சூப்பர் டூப்பரான ஒரு மினி ஆக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மெகா ஆக்ஷன் என்றைக்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மினி ஆக்ஷன் கம்மியாக நடந்தாலும், கம்மி பிளேயர்ஸ் ஏலம் வந்தாலும், டியூரேஷனும் கம்மியாக இருந்தாலுமே அதுதான் ஒரு கிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் என்றைக்குமே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். அது இந்த வருஷம் இன்னமும் பயங்கரமாக போகுது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. பட் இந்த டைமில் நான் வரலங்க ஐபிஎலுக்குன்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் சொல்லிட்டார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நடக்கக்கூடாது. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ அந்த சாம் கரன் அப்படின்ட்டு, சாம் கரனை திருப்பி மேபி சிஎஸ்கே ட்ரை பண்ணாலும் தான் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து பெருசாக இன்டர்நேஷ்னல்லையும் கலக்கிக்கிட்டலாம் வந்து இல்லை. அவருக்கு அந்த இன்ஜூரினால தாங்க வெளில போனார், இல்லைன்னா சிஎஸ்கே வச்சுருந்துருப்பாங்க. திருப்பி சாம் கரன் இந்த சிஎஸ்கே எனக்கு நம்பிக்கை இல்லை பெருசாக. மேபி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பென் ஸ்டோக்ஸோட வருகையின் சிஎஸ்கே பற்றி என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ.